கண்டிப்பா சரிதான். மனிதனுக்கு ஒழிக்க ஒழிக்கிறதான் நல்லது. நிறைய குடும்பங்கள் வந்து சீரழிஞ்சு நிறைய பேர் ரோட்ல கூட தெரிகிற அளவுக்கு ரொம்ப இது பண்றாங்க. என்ன சூழ்நிலை இருக்கும் கூட தெரியாம இருக்கிறாங்க. நம்ம என்ன இதுல இருக்கிறோம், நம்ம சரியானத இதுல இருக்கோமா, என்ன செய்யறோம் அப்படிங்கிற தெரியாம கூட இருக்காங்க. இந்த குடினால மதுனால நம்ம என்ன செய்யறோம், ஏன் தவறான இதுக்கு போறோங்கிறது தெரியாம கூட இருக்காங்க. நானும் நிறைய தடவை பாதிக்கப்பட்டிருக்கேன், பாதிக்கப்பட்டனால சொல்றேன், ரொம்ப உத்தப்பானது. சீக்கிரம் ஒழிங்க நல்லது. மது வழக்கு எதிர்த்து மாணவர்கள்லாம் அங்கே அங்கேயே போராடிட்டு இருக்காங்களே, இது சரியா தவறானு? கட்டாயம் சரிங்க. இதனால ரொம்ப குடும்பம் ரொம்ப பாதிக்கப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 200 ரூபா சம்பாதிச்சு நாங்கள் அப்படியே வந்து அடிச்சுட்டு அப்படியே செலவழிட்டே போயிடுறாங்க. அதனால ரொம்ப குடும்பம் பாதிக்கப்படுது. அது அதை நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கெல்லாம். எல்லாருமே சராசரி சாயங்காலம் ஆனாலும் குடிச்சுட்டு மறு வேலை பார்க்குறா, குடும்பத்தில் என்ன இருக்குன்னு கண்டுக்கிறதே இல்லை. இப்பெல்லாம் விளையாம போனதுனால, மழை வேயாம போனதுனால ரொம்ப கஷ்டமா வேற இருக்கு. அதான் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆம்பளை எல்லாம். கஷ்டமா இருக்கு, நான் தண்ணி அடிக்கிறதுலாம் நினைச்சேன். அவங்க கொஞ்சம் புரிய நிப்பாட்டலாம், ஏன்னா வாங்கிட்டு வர்ற சம்பளம் அவங்களுக்கு பத்தாம தண்ணி அடிக்கிறாங்க. வேற என்ன செய்யறது, ஏன்னா கஷ்டப்படுற குடும்பம் அப்படிலாம் நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். தண்ணி அடிக்கிறது வந்து பிள்ளைகளுக்கு எதுவும் நல்லது செய்ய முடியல, ஸ்கூலுக்கு அது இது ஃபீஸ் கட்ட முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தண்ணியே ஒழிக்கணும். இந்த மாணவர்கள் போராட்டம் வந்து ஒரு சரியான ஒன்று. இப்போ நடக்கின்ற அரசு வந்து ஒரு நல்ல முறையில் மக்கள்லாம் பாராட்டுகின்ற வகையில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த மது ஒன்று தான் இந்த மக்களை வந்து மிருகமாக்குது. மனிதனை மிருகமாக்குறது இந்த மது ஒன்று தான். இந்த மது ஒழிஞ்சிச்சுன்னா இந்த அரசு தான் காலங்காலமாக இந்த தமிழ்நாட்டை ஆளுங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன்.